கடவுளே, ஏன் தான் தண்டனை தீர்க்கோ, ஏன் தான் வெளியே அனுப்புறானுங்களோ தெரியல. ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது மணி அடித்தா சோறு போடுவான், வெளியே வந்தவுடனே பசி வயிற்ற கிள்ளுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. ஏண்டா பழையபடி ஜெயிலுக்குள்ளே போயிடுவோமா? என்னடா பேசாமல் இருக்கிற? ஏதாவது சொன்னியா? பசி கால் அடிக்குதுரா, ஒன்றும் கேட்கல. பழையபடி ஜெயிலுக்கு போயிடுவோமா? சோறு இல்லையே. எப்படி அங்கே தானடா போக போகிறோம், வந்து ரெண்டாவது நாள்லயே போயிடணுமா ஜெயிலுக்கு? அந்த ரெண்டு நாளைக்குள்ள பூவாக்கு என்ன பண்ணுவேன் பாத்தியா? இவ்வளவு சோத்த வெளியே போற அளவுக்கு ஒருத்தன் வீட்டுல இருந்து ஏல விழுவுதுன்னா அவன் நானி மாமா சம்பாதிச்சிருப்பான். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ போறதுக்கு முன்னாலே பிடிச்சிக்கலான்றியா? அது இல்லடா, கண்ட கண்ட ஆளுகிட்ட நம்ம போய் அடிச்சு திருடிட்டு இருந்தோமா, அனாவசியமா மாட்டிக்கிட்டோம். ஊரை கொள்ள அடிக்கிறவன் எவன்னு பார்க்க வேண்டியது, அவங்கிட்ட நம்ம கொள்ள அடிக்க வேண்டியது. ஐடியாடா, அப்பதான் நம்மளும் மாட்ட மாட்டான். நம்மள காட்டி குடிக்க போறானாக்கா அவனே மாட்டிக்குவா. இப்ப இந்த சர்க்கிள்ல யார் கொள்ளக்காரன் கண்டுபிடிக்கணும்? உனக்கு வாயிலையா கேட்கும், காட குடுற. ஏதோ ஆசையா குடுக்க போறேன்னு நினைச்சேன். அண்ணா, யாரோ ரெண்டு பேர் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜீப்ல வந்திருக்காங்க. ஐயா, ஆபீசரா இருக்குமோ? அதான். சரி சரி, நீ போய் பால் பழம் எல்லாம் நிறைய கொண்டுட்டு வா, அவன் தின்னு திணறி போகணும். சீக்கிரம் போ. என்ன, நான் எதிரில் வரலாமா? ஆபத்து பாகம் இல்ல. ஆபீசர் ஆச்சு, சரி போ. கோவில் ட்ரஸ்டி, பஞ்சாயத்து போர்டு சேர்மன், ஆமா, பேங்க் ஏஜென்ட், ஆமா, பாலம் கட்ட கான்ட்ராக்டர், ஆமா, அத்தனையும் ஐயா தான். ஆமா, ஊழலுக்கெல்லாம் மொத்த கான்ட்ராக்ட் இவர் தான். ஆமா. என்ன வேன், இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் கணக்கு எல்லாத்தையும் செக் பண்ணாம வந்திருக்கோம். ஓகே. ஐயோ லோகியா, கோயில் கணக்கில் என்ன மேல எழுதியிருக்கிற? அபிஷேகத்துக்கு பசும்பால் எழுதியிருக்கிற, நீ போடுற பால் அபிஷேகம் பண்ற. விளக்குக்காக எண்ணெயை வாங்கிட்ட, பழையபடி அது மளிகை கடையில் இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியுது? மளிகை கடை டின்ல திரி இருந்தது மேன். இல்ல, அது அணில் தூக்கி போட்டதுங்க. ஓஹோ, இவன் தான் அணிலா? வாட் மேன், கோயில் யானைக்கு பிரசவம் பார்த்த செலவு 3000 ரூபான்னு கணக்கு காட்டியிருக்கிறியே, தானே கொண்டு போய் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ண, அங்க போய் பார்த்தாலும் ஆம்பளவான. நீ இல்லைங்க, பிரசாத செலவுன்னு எழுத சொன்ன அவன் தான் பிரசவ செலவுன்னு எழுதிட்டான். அறிவு கட்டவன், கோவில் செவத்துக்கு பட்டடிச்சதா கணக்கு எழுதியிருக்க? கோவில் செவத்துல பட்டே காணும், யார் அடிச்சது பட்டே? நீ வாயமூடுங்க. உனக்கு எப்ப மேன் கல்யாணம் ஆச்சு? ஏன் எப்பவோ கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வந்து ஏன்னு கேக்குறேன். எப்ப ஆச்சு? கேட்ட கணக்கு பதில் சொல்ல மேன். என்னங்க, ஒரு குழந்தையே இருக்குதுங்க. குழந்தையா மேன் கேட்டா? கல்யாணம் ஆச்சா? கரெக்டா பதில் சொல்லு. எங்களுக்கு குழந்தை நாய்க்குட்டி எல்லாம் தேவையில்லை. ஆச்சுங்க. கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் இருக்கும்? என்ன, ஒரு 12 வருஷம் இருக்கணும். என்ன, அதுவும் தோராயமா தான் சொல்லுவேன், கரெக்டா கணக்கு வச்சுக்க மாட்டேன். நேரம் இல்லை மேன். ஆமா, கல்யாணத்துக்கு என்ன வரதட்சணை வாங்கினேன்? தங்க சிலைய வந்து நிக்குது. முதல்ல அந்த பொண்ணு நானுடைய தங்கச்சியா நம்ம செக் பண்ணணும். அது கடைசி ஐட்டம். என்ன மேம், வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, கைய பின்னாலே வச்சிட்டு இருக்க. ஒண்ணு இல்லைங்க, அது கணக்கு புத்தகம் தான். கணக்கு புத்தகம், இதே உன் ஜாதகம். நீ எங்க படிக்க வச்சிருந்தாலும் நீ உள்ள விட போறது டவாலி. நான் காரியம் தாட்சிணி ஒண்ணு பார்க்க வேண்டியது. எந்த இடமா தர பரவாயில்ல, கொஞ்சம் கூட தயவு தாட்சிணி இல்லாம இடிச்சு பாத்துரு. என்ன வேணுன்ற பயிர மோதிரம் கணக்கு வந்திருக்கா? நன்கொடை, அன்பளிப்பு, காணிக்கை, அப்படி சொல்லுங்க. அவர்களுக்கு ஒரு பெருமை, நமக்கு ஒரு பிரயோஜனம். என்ன
மகாத்மா காந்தி இருப்பாரு இல்லையா அவரு நம்ம சொர்க்கம் போற வழியில் சங்கிலி ஒரு பழமொழி சொல்லிருக்கான் தெரியுமா உனக்கு எச்சலி கூட வாழ் வரும் அப்படி வர்ற நேரத்துல திடீர்னு ஒரு காத்தடிச்சுன்னா அது போய் தந்தி கம்பில ஓட்டிக்கும் இந்த லேகியத்தை மூன்று முறை உன் நாக்கில் தடவும் உன் நாக்கு தேய எதிரியின் பலமும் குறைந்து கொண்டே வரும் அவ்வளவுதான் என்னையும் கொஞ்சம் கவனிங்க உன்னுடைய முதல் மனைவி கிணத்திலே விழுந்து செத்ததா ஆமாம் சாமி இரண்டாவது மனைவி முளகா பஜ்ஜி சண்டை வந்து தூக்கிலே தொங்கியதா மூன்றாவது மனைவி இருப்பாளா போய்விடுவாளா என்ற சந்தேகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறாயா ஓஹோ சக்கரபீட்டா சாந்தரவி ரிஷிமீன் ஆக்ரோடுமித்தனா ஏஷா பிரதம்பை மானிடா இதோ இந்த லேகியத்தை உன் மனைவிடம் சொல்லி விடாமல் ஒரு மண்டலத்திற்கு சேவிக்க சொல் நீ செத்தாலும் சாவாயே தவிர அவள் சாக மாட்டாள் கவலைப்படாதே அவளுக்கு நிச்சயம் மறுமணம் நடக்கும் இது என்ன அக்கிரமம் நீ மாத்திரம் மூன்று தடவை செய்து கொண்டிருக்கிறாய் அவள் ரெண்டு தடவை செய்து கொண்டால் என்ன பக்த கோடிகளே இந்த சாமி எங்க கூட்டிட்டு வரதுக்கு நாங்க நிறைய செலவு பண்ணி இருக்கிறோம்
நேற்று பார்த்திருப்பீங்களே யானை அதெல்லாம் நடந்தது. அதனால நல்ல மனசோட நிறைய காணிக்கை வாரி கொட்டுங்க. காசு இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கையில் இருக்கும் மாச்சையோ மோதிரத்தையோ கரட்டி போடுங்கள். தங்கமாகவோ எவ்வளவு வேண்டுமானாலும் போடுங்கள். வாருங்கள் அன்னபூரணி வாருங்கள். முன்னாள் தலைவரின் மனைவியே, 16 செல்வங்களையும் பெற்று பெருந்தேவியாக நீங்கள் வாழ வேண்டும். சுவாமி, என் மனசுல ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. யாமறிவோம், உங்கள் வீட்டிலே ஒரு பெண் திருமணமாகி கணவனை இழந்து புழு போல் துடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குமா சுவாமி? எப்படி கிடைக்கும்? அவளுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கிறதே, அதை தீர்த்து வைக்க ஏதாவது வழி உண்டா சுவாமி? இருக்கிறது. இன்றைய இரவு 12 மணிக்கு சமாதி நிலையிலே இருந்து கொண்டு சர்வேஸ்வரனோடு பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். அந்த ஆத்ம பூஜைக்கு அவளை அனுப்பி வையுங்கள். அவசியம் அனுப்பி வைக்கோம். கருணை காட்டுங்கள் சுவாமி. நிச்சயம் நிச்சயம். கனிபிடியுங்கள் கனிபிடியுங்கள். ஆசீர்வதா ஆசீர்வதா மங்களா. பூஜைக்கு வந்த மலரேவா, ஒட்டில்லாத நிலவேவா, வெண்ணிராடை பெண்ணேவா, வா வா வா. சுவாமி, எனக்காக நீங்க பூஜை செய்ய போறத அண்ணி சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கேன். பூஜையை ஆரம்பிக்கலாமே. சுவாமி, தங்கள் பாதங்களை. எதற்கு பாதங்கள்? முட்டி பூஜை செய்தாலே போதுமே. முட்டி பூஜாதியே சத்தமா ஐநாவராங்கேஷோ அமிஞ்சக்கராவேஷோ. நீ காய்ந்த சருகாக இருக்கிறாய், உன்னை பூத்து குடுங்கும் மலராக நான் மாற்றுகிறேன். இது சர்வ சேத்திர தீர்த்த ஷாம்பைன் என்பதாகும். முனிவர் கை மீது உன் கை வை. வையம்மா, அச்சம் எதற்கு என்று இதை பருகு. இதை பருகினால் கடந்த கால நினைவெல்லாம் கண்முன்னால் ஓடி வந்து விளை விளையாடும். பருகு. அர்ச்சனோவி அர்ச்சனோவி அசக்க அசக்கா. ஆஹா, அமக்கள் ஆசீர்வாதா, அமக்கள் ஆசீர்வாதா. அம்ச கலாவல்லிக்கு ஒரு குதூகலம் ஆரம்பமாகிவிட்டது. விட்டது குதூகலம்பம் ஆரம்பமாகி விட்டது. அப்படி மெல்ல 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 இருமுகங்கள் ஒன்றாக கலக்க வேண்டும். ஏதாவது ஒரு போதையாக தெரிகிறதா? ஆம் சுவாமி, மயக்கமாக இருக்கிறது. அப்படித்தான் இருக்கும். உடம்பிலே ஏதாவது ஒரு புது உணர்வு தெரிகிறதா? ஆம் சுவாமி, ஏதோ புதிய உலகத்தில் சஞ்சரிப்பதை போல் இருக்கிறது. அப்படித்தான் அது சஞ்சரிக்கும். அமெல்ல மயங்கி விட்டாள் மாது. கண்ணே, போன ஜென்மத்து நினைவுகள் வருகிறதா? வருகிறது சுவாமி. என்னை நன்றாக உற்றுப்பார். போன ஜென்மத்தில் நீயும் நானும் கணவன் மனைவியாக இருந்தோம். ஆமாம் சுவாமி. நம் இருவருக்கும் முதல் இரவு நடந்ததே, அது நினைவுக்கு வருகிறதா? போங்கள் சுவாமி. இருந்தாலும் நீங்கள் ஒரு இது. இது என்றால்? இது என்றால் சுவாமி, எங்க பெரியப்பா பட்டாளத்துக்காரரு, கொஞ்ச நாளும் அவளுக்கு உடம்பு முடியல, நீங்க தான் காப்பாத்தணும். நிச்சயமாக காப்பாற்றுகிறோம். அதற்காக நான் அவதாரம் எடுத்திருக்கிறோம். எத்தனை அவதாரங்கள்? அது இது ஒன்று. சக்கரப்பீட்டா கனி சிதறிய இடத்தில் கண்ணியை அமரவை. நான் நிஷ்டையில் ஆண்டவன் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். இப்படி ஒரு தம் பிடிக்கும் ஒரு ஜந்துவை, அதாவது ஒரு ஜென்மாவை இந்த கரியுகத்தில் பார்ப்பதே ரொம்ப அருகு. சுவாசத்தையே கட்டுப்படுத்தி ஆண்டவரிடம் பேசுமானா? ஆமா, உங்க பட்டாளத்து பெரியப்பா தப்பு தண்டாதான் போமாட்டாரே, ஒரு முரட்டாள் இல்லையே. எங்க குருதேவர் துஷ்டரை கண்டால் தூர விலகுவார், அப்படி ஒரு சுபாவம். குழந்தாய், உனது பெரியப்பா பட்டாளத்தில் இருந்து கொண்டே சுட்டதும் அல்லாமல் அது பல மேல் மேல் பட்டும் இருக்கிறது. அதனுடைய பாவம் தான் இன்று அல்லாடுகிறார். அதாவது தீர்த்தம் கொண்டு வா.
நான் சொல்லுவது ஏழு கடல் தீர்த்தம் ஐஸ் போடாமல் கொண்டு வாரா. ஏழு கடல் கலக்கடலா கவிநாட்டா கலக்கடலா. கங்கா யமுனா சரஸ்வதி கிருஷ்ணா காவேரி கோதாவரி நர்மதா வைகை தாமரபரணி அதற்கும் மேலே கூவம் கூவம் அது கலந்து கலந்தே பரகும் விட்டு பரகும் விட்டு உள்ளடக்கமாய் ஒரு மொத்தமாக சென்றாரோ. அம்மா அவர்கள் பயபக்தியாக தீர்த்தம் வாங்கிக் கொள்ளுங்கள். அஷ்டலட்சுமி கடாட்சங்கள் தீர்த்தோபியா சத்ருகன் சிங்கா. தீர்த்தத்தை பயபக்தியாக சாப்பிட வேண்டும். இங்கே நீ தீர்த்தம் சாப்பிட்டால் அங்கே உன்னுடைய பெரியப்பா குணம் அடைந்து விடுவார். சர்வதோஷ நிவர்த்தேய இந்தரே இதுங்கோஹ கண் சுழட்டலோபி நதே லேசா விழுந்தோவி. கழுத்துல மஞ்ச கயிறு தெரியுதுரா பாவண்டா. வம்சா ஆஹா முகலட்சணா ஏஷனேதே முந்தா. சொல்லி ஊரை ஏமாத்த இந்த உடைக்காவன் உயிரோடு நாளை காலையா உங்களை இங்க பார்த்தேன் தொலைச்சு போய் தொலைச்சு. ஐயோ 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 அம்மா அம்மா ஐயோ சக்கரை பீட்டம் சக்கரை பீட்டம் சக்கரை பீட்டம். இன்னும் எப்படி அனுப்புற வாயில் இப்படித்தான் கிழிச்சானா உன் வாய குறுக்க கிழிச்சிருக்கேன். அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்களால ஆபத்தே கிடையாதுன்னு சிக்னல் காட்டினேன். நான் தண்ணி நினைச்சேன் அது சரியா புரிஞ்சுக்கலையா? ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு துஷ்ட வேலையில இறங்கினேன். உடனே அவன் ஓடி வந்து முகத்துல கோலத்தை போட்டான் பொண்ண தோல் மேல தூக்கி போட்டுட்டான் நேரா போயிட்டான். ஏண்டா உன்ன தோல் மேல போட்டுட்டு பொண்ணை விட்டுட்டு போக சொல்றியா? இந்த கிண்டல் கிறுக்கெல்லாம் வச்சா எனக்கு பிடிக்காது. உன் வீட்டடியா என் வீட்டடியா ருத்ராட்ச கொட்ட சிதற அளவுக்கு அடிச்சிட்டு போயிட்டான்டா. உனக்கு வேறண்டா நான் ஆபீசரா வேஷம் போட்டப்போ டவாரி வேஷம் எனக்கு கொடுத்தியே அப்படின்னு வைத்திருச்சல் பட்டியே இந்த வேஷம் போடும் போது நான் தான் சீஃபா இருப்பேன் நான் தான் சீஃபா இருப்பேன்னு சொன்னேன். சீஃபா இருக்கிறவன் யோக்கியமா நடந்துக்கிறான்டா இல்லன்னா இதுதான் கதி. விளையாண்டு போயிட்டான் போயிட்டார் நமக்கு ஏன்டா வம்பு? ஆமா ஆமா நீ வினையெல்லாம் விலை கொடுத்து வாங்குற. டேய் மாப்பிள இருக்கிறது ஒரு பீடி உனக்கே சரியா போடும் போல் இருக்கு ரெண்டு தம்முக்கு மேல எடுக்காதரா. புகையாவது என் பக்கம் விடுறா. சுவாமி 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 இங்க என்ன பண்ணுது? படி பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். என்னமோ கத்துனீங்களே சுவாமி. அது கிளி மந்திரம். சுவாமி கையில தீப்பெட்டியா? நான் என்ன பீடியா பிடிக்க வச்சிருக்கிறேன் தீப்பெட்டிய? பூஜை முடிந்த உடனே ஆண்டவனுக்கு தீபாராதனை காட்ட வேண்டாமா அதற்காக? சுவாமி ஏன் இப்படி நடுங்குறீங்க? அதன் விளக்கமா சூரிய ஒளியை அப்படியே உள்ளே முழுங்கி நரம்பு அர்ச்சனை நடக்கிறது. குருதேவா அந்த சுவாமி அங்க என்ன பண்ணுது? பெரிய சாமி படி பூஜை சின்ன சாமி செடி பூஜை. சுவாமி என்னம்மா அன்னைக்கு நடந்த தவறுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் வந்திருக்கேன். ஐயோ போதும்மா நான் பட்டதெல்லாம் போதும் இனிமேல் பட முடியாது அடியும் உதயும். புண்ணியத்தின் உருவே கண்ணியத்தின் கருவே. அந்த மாதிரி யாரு இங்க இருக்கிறது? உங்களைத்தான் சுவாமி. நானா சுவாமி அன்னைக்கு உங்க சர்வ வல்லமே புரிஞ்சுக்காம என் புருஷன் உங்களை நல்லா உதச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். உதயாது அன்னையிலிருந்து சோறு தண்ணி கூட இல்லாம வேதனைப்பட்டு இருக்கேன் சுவாமி. நிஜமாவா முத்தம்மா? ஆமா சுவாமி. குருதேவா டேய் சக்கர பீட்டா முத்தம்மா சொல்வதை கேட்டு என் இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறது. கணவன் செய்த பிழைக்காக இவள் மனைவி சிறு பெண் இவள் என்ன செய்வாள்? மன்னிப்போம் மறப்போம் மன்னிப்போம் மறப்போம் அடி வாங்கறத மறந்துரு.
அப்புறம் எதுக்குடா மன்னி மறப்போம்? சிஷ்யம் அடையா, பெண்கள் குலுங்கி குலுங்கி அழுவதை பார்த்தால் நானும் குலுங்கி விடுவேன், சில நேரத்தில் குமரி விடுவேன். அம்மா, அழகு முத்தம்மா, உனக்கு என்னம்மா தேவை? இந்த ஏழையோட வீட்டுக்கு நீங்க எழுந்தருணும் சுவாமி. உங்க வீட்டுக்கா? பயப்படாதீங்க சுவாமி, என் புருஷன் ஊர்ல இல்ல, அடுத்த ஊருக்கு மாடு பிடிக்க போயிருக்காரு, வர இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும். நல்ல மாடாக கிடைக்கவில்லை என்றால் கூட ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் இல்லையா? நாளாக சுவாமி, அதுக்குள்ள உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க புனித பாதங்களை என் கண்ணீரால கழுவணும்னு நினைக்கிறேன் சுவாமி. ஐயோ, வெறும் பாத பூஜை தானா? இல்ல சாமி, நீங்க விரும்புறதை எல்லாம் கொடுத்து உங்க புனித ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கணும்னு நினைக்கிறேன் சாமி. அப்பப்பா, ஐயோ ஐயோ ஐயோ, பாப்பா என்னமோ உடம்பெல்லாம் புல்லரிக்குது, சந்தோஷம் ஒரு குதூகலம். ஆஹா, அழகு ரதமே, பூஜை நடக்கும் புண்ணிய ஸ்தலம் எங்கோ? 15 தம்பி ரெடி தரு. 9 மணிக்கு எல்லாம் வரீங்களா சாமி? 9 மணியை நான் இன்று அடிக்க விட மாட்டேன், 8:45 யமது பாதம் உமது இல்லத்தில் இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சுவாமி, வரேன் சுவாமி. அழகு சிரிப்பு, பஞ்சவர்ண கிளி கொஞ்சி விட்டு பறந்து போகிறது. எப்படியும் வரும்போது நொண்டிட்டு தான் வர போறேன், அதை கேட்டா இப்ப பிடிச்சா நொண்டாரு. முத்தம்மா பேச்ச கேட்டுட்டு அவ வீட்டுக்கு போயிடாதரா. சக்கர பீட்டம் அடையா, கனியை நான் தேடி செல்லவில்லை, கனி என்னை தேடி வருகிறதடா, ருசி பார்க்காமல் விடுவேனா? அங்க போய் ருசியா போட பாவி. இந்த வேஷத்துல நல்ல வேலை வேலைக்கு சோறு கிடைச்சிக்கிட்டு இருந்தது, தின்னுகிட்டு இருந்தோம். அங்க போறேன், எக்கு தப்பா மாட்ட போறேன், மறுபடியும் கம்பி என்னத்தான் போறேன், அவ்வளவுதான். என்னை கூட கூட்டி போய் வேணாம், அதான் ஜிக்கு ஜிக்குங்குது. ஐயோ, மொத்தமா அத்தனையும் பள்ளி அடிச்சா தான் இவனுங்களுக்கு புத்தி வரும். இவனுக்கு ஊர பள்ளி அடிக்கிறாங்க, நான் இவனுங்களை பள்ளி அடிக்கிறேன், என்ன தப்பு? வாங்க சாமி, வாங்க வாங்க. ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா, மசால் வடா மசால் வடா. சாமி கருங்க. சாமி, உங்க பாதம் என் வீட்டுல பட, நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். பணி பூஜை செய்பவர்களுக்கு பத்தினி கிடைப்பாள் என்பது பொருளாகும். சுவாமி, நான் சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிட்டேன். என்னது சுவாமி? அதே புல்லரிப்பு குளக்கரையில ஏற்பட்டதே, அதே புல்லரிப்பு. உன்னுடைய புன்னகை இந்த மன்னனை மயக்குகிறது. ஒரு சிறு விண்ணப்பம், உன் கண்ணாடி கண்ணத்தோடு என் கண்ணத்தில் உரசலாமா? ஐயோ, உடஞ்சிடும். சிங்காரமாக பேசுகிறாள் சின்ன பெண். காமன் கனையை தொடுத்து விட்டான், உடலிலே ஏதோ ஒரு வேதனை ஆரம்பித்து விட்டது. இந்த வயதுக்கு புடவை தேவையா? உடல் தெரிகின்ற அளவுக்கு ஒரு சித்தாரை அணிந்து வர வேண்டாமா? கொஞ்சம் இருங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச உட அணிஞ்சுட்டு வரேன். சிலுக்கென்று சென்று மலக்கென்று வர வேண்டும். மினிஸ்கட்டோட வரப்போற ரோல் 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 மன்மதன் லீலையை வென்றார் உண்டோ. கன நேரத்திற்கு முன்னால் நீ காஷ்மீரத்து ரோஜா, இப்பொழுது வெண்தாமரையாக காட்சி அளிக்கிறாய். முழு நிலவுக்கு முக்காடையதற்கு பக்தன் பக்கத்திலே இருக்கும்பொழுது வெட்கமேன் நாணமோ இன்னும் நாணமோ. கவி நீயா? பல பேரை சந்திச்ச வேகத்தில் என்ன மறந்திருப்பீங்க நினைச்சேன். பல சொல்ல கலராதே, எங்கே என்னுடைய இதய கனி? இங்கே ரங்கா, ரங்கண்ணே, ரங்கசாமி அவர்களே. ரங்கப்பட்டே ரங்கப்பட்டே பட்டே 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 ரங்கப்பட்டே. போலி பயல, கண்ணீரும் கம்பளமா நாள் நினைக்கிற கௌரிய இப்படி ரத்த கண்ணீர் வரைக்கும் செய்யிட்டா பாவி. இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கொண்டாடணும் கௌரிய, நீ மாயா ஏத்துக்கணும், தாலி கத்தியாகணும் உடனே. ஐயோ, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் பார்த்து செய்யணுங்க. சாமிக்கு பூ போட்டு பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், நாள் பார்க்கணும், நேரம் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு சத்தரமும் கிடைக்கணும். ஏண்டா, கௌரிய கழிக்கும் போது இந்த நாள் நட்சத்திரம் பாத்தியா? ஒரு வெறித்தனம். இது பழுத்தையில் தான்டா. என்ன சொல்ற? ஒண்ணு இல்லை, தாலி கட்ட போதா இல்லையா? இது பாருங்க ரங்கப்பத்தி, ஒரு விஷயத்துல நீ யோசிச்சு பாக்கணும். என்னது? சன்னியாசியை சம்சாரியாக மாத்தினால் உலகம் ஒற்றுக்கொள்ளுமா? ஏண்டா, நியாயத்தை உலகம் ஒத்துக்காது. ஒத்துக்கணும், பல ரூபத்துல நான் பாத்துருக்கேன், ஒத்துருது. ஏங்க தாலி நான் கட்டுறேன், தாலிக்கும் தடிக்கும் என்ன சம்பந்தம்? அதை கொஞ்சம் லேசா இறக்குங்க. தாலி கட்டுறியா? கட்டுறேன். உத்தமா,
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.